குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மின் தேக்கி. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படின்னா, உங்களுக்கு புக்கு இல்லாமல் இருந்தது, இப்போ புக்கு வந்துருச்சா? ஸோ நான் முதல்லேருந்து நடத்தினது எல்லாம் என்ன செய்யணும், ரீட் பண்ணி முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு நீங்கள் புக்குக்கு பின்னால் நோட்டில் எழுத சொல்லியிருந்தேன், அந்த நோட்டில் எழுத சொல்ல மேட்டர்ஸ் எல்லாம் புக்கை வச்சு என்ன செய்யணும், நீங்கள் வந்து படிக்கணும். படித்து பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னென்னா, அந்த இப்போ சொல்லக்கூடிய லெசன்லேருந்து வரக்கூடிய மின் தேக்கி அந்த மாதிரி உள்ள டாபிக் எல்லாம் டெரவேஷனை ரெண்டு தர எழுதணும், பார்த்தே ரெண்டு தர எழுதணும். அதுக்கு பிறகு நீ பராம் படிக்கணும். இப்போ சொல்லக்கூடிய டாபிக் வந்து மின்தேக்கி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மின்தேக்கி என்பது ஒரு மெல்லிய எந்திரம். இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, மின் ஆற்றலை சேமித்து வைக்க பயன்படுகிறது. அது என்ன சொல்லலாம், மின் துகள்கள் மற்றும் மின் ஆற்றலை சேமிக்க உதவும் கருவின்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ பாரு, இந்த மின்தேக்கியில் வந்து ரெண்டு உலோக தகடு இருக்கும், அது ரெண்டு சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டிருக்கும். அப்படி பிரித்து வச்சிருக்கும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால், அந்த மின்தேக்கியை வந்து நம்ம மின்கலனோட இணைக்கிறோம். அப்படி இணைக்கும் போது ஒரு தட்டிலிருந்து ரெண்டு தட்டு இருக்குல்ல, ஒரு தட்டிலிருந்து இன்னொரு தட்டு இருக்குது, மற்றொரு தட்டு இருக்குது, எலக்ட்ரான்கள் இடம்பெயர்வதால் ஒரு தட்டு வந்து எப்படி இருக்கும், ப்ளஸ் கியூ நேர் மின்னூட்டமும், மற்றொரு தட்டு எப்படி இருக்கும், எதிர் மின்னோட்டமும் பெறும். அப்போ தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு அந்த மின்கலனின் மின் முனை மின்னழுத்த வேறுபாட்டிற்கு எப்படி இருக்கும், நேர்த்தகவில் இருக்கும். அப்போ மின்னூட்டமானது அதில் உருவாகக்கூடிய மின் அழுத்தத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். அப்போ Q இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு வி. எப்போவுமே நம்ம ஒரு ப்ரொப்போர்ஷனல்னு போட்டால் அது ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், அந்த கான்ஸ்டன்ட்டை சீன்னு வச்சுக்கோம். அப்போ Q இஸ் ஈக்குவல் டு CV. இந்த இடத்துல சி என்பது மின்தேக்கு திறன். அடுத்து, மின்தேக்கில் உள்ள ஏதேனும் ஒரு மின்கடத்து தட்டில் உள்ள மின் துகள்களின் மின்னூட்டத்திற்கும் தட்டுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் உள்ள தகவு தான் மின்தேக்கு திறன் என வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு மார்க் கேள்விப்பா, மின்தேக்கு திறன் வரையறு. இதை வந்து என்ன அழகால் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஃபேரட் சொல்லலாம், அப்படி இல்லாட்டா கூலும் பெர் வோல்ட். நடைமுறையில் வந்து மைக்ரோ ஃபேரட் அண்ட் பிக்கோ ஃபேரட். மைக்ரோ அப்படின்னா 10^-6, பிக்கோனா 10^-12, நானோனா 10^-9. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு மூணு மார்க் கேள்வி இருக்குது பாரு, இணைத்தட்டு மின்தேக்கின் மின்தேக்கு திறன். ரெண்டு எப்போவுமே நம்ம மின்தேக்கின்னு என்னென்னு சொல்லிட்டோம், ரெண்டு பிளேட் இருக்கும், ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். அப்போ ஒரு பிளேட் வந்து ப்ளஸ் கியூ சார்ஜும், சார்ஜை மின்னூட்டம் சொல்லணும், இன்னொரு பிளேட்டில் வந்து மைனஸ் கியூ சார்ஜும் இருக்கும், ரெண்டுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. அப்போ இந்த இடத்துல இரண்டு இணைத்தட்டுகளுக்கு இடையே உள்ள மின் புலம், நம்ம ஏற்கனவே இதை எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா, காஸ் விதியின் பயன்பாடுகளில் பார்த்துருக்கோம். E = σ/ε0. இந்த இடத்துல சிக்மா என்பது தட்டில் உள்ள பரப்படர்த்தி. அப்போ E = Q/A × ε0, சரியா? அப்போ Q = σ/A, σ = Q/A. அடுத்து V = ED. அந்த ஈக்கு பதிலாக அந்த மின்புலத்தில் உள்ள மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்பாரு, Q/A × ε0×ED. அப்போ C = Q/V இருக்கா? இப்போ வந்து உனக்கு Qவோட மதிப்பு தெரியும், Vயோட மதிப்பு தெரியும், ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த கேஸில் Q கேன்சல் ஆயிரும். C = εo A/D. இந்த கேள்வி மிக மிக முக்கியமான, மூணு மார்க் கேள்வியிலும் கேட்கலாம், அஞ்சு மார்க் கேள்வியிலும் கேட்கலாம். இப்போ C = εo A/D அந்த மின்தேக்கு திறனானது பரப்பிற்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே உள்ள தொலைவிற்கு எதிர்த்தகவிலும் அமையும். தட்டின் பரப்பளவை அதிகரிப்பதால் மின்தேக்கு திறன் அதிகமாகும். அடுத்து, இந்த மின்தேக்கியில் சேமிக்க வைக்கப்பட்டுள்ள ஆற்றல், இது ஒரு முக்கியமான ஒரு மூணு மார்க் கேள்விப்பா. அப்போ இதில் உள்ள இந்த டெரிவேஷன் பார்த்தப்பாரு, முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால், மின்தேக்கி இருக்குன்னா மின்தேக்கி மின்னாற்றலை சேமித்து வைக்க பயன்படும் கருவி. அப்போ எவ்வளவு ஆற்றல் அந்த இடத்துல அது சேமிக்குது? அப்போ எலக்ட்ரான்களை ஒரு தட்டிலிருந்து மற்றொரு தட்டிற்கு நகர்த்துவதற்கு அங்கு வேலை செய்யப்படுகிறது. இந்த வேலையானது ஆற்றலாக சேமிக்கப்படுகிறது. அப்போ ஒர்க் டன்ஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, V × dQ. விக்கு பதிலாக Q/C. அப்போ ஒர்க் டன் DW = Q/C × dQ. அப்போ நீ என்ன செய்யணும், ஆற்றல் வந்து ஜீரோலிருந்து மின்னூட்டம் முழுமையாக பெறுவதற்கு, அப்போ 0 to Q Q/C × dQ. இப்போ இந்த 1/C-யை காமனாக வெளியில் எடுத்துரு, இன்டக்ரல் X × dx, என்ன ஒரு ஆன்சர், X²/2. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல இன்டக்ரல் X × dx பதிலாக Q × dQ பதிலாக Q²/2 வரும். அப்போ U = Q²/2C. அடுத்த ஸ்டெப் என்ன, Q = CV. அப்போ Q² = C²V² அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ஒரு சி கேன்சல் ஆயிரும், ½CV² வரும். இந்த கேள்வி வந்து மிக மிக முக்கியமான ஒரு மூணு மார்க் கேள்வி, அல்லது சில சமயத்தில் அஞ்சு மார்க் கேள்வியிலையும் கேட்கலாம். அடுத்து என்னென்னு பாரு, மின்தேக்கியின் பயன்பாடுகள் எதுக்கு பயன்படுது, ஒளிப்பட கருவியில் புகைப்படம் எடுக்கும்போது
தெறிப்பொழி ஏற்படுவதற்கு தெறிப்பு மின்தேக்கி பயன்படுகிறது. அதே மாதிரி இதய நிறுத்தம் ஏற்படும், இதய உதறல் நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருச்சு, கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சுன்னா இந்த மின்னாற்றலை நெஞ்சு பகுதியில் செலுத்தி இதய துடிப்பை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு பயன்படுகிறது. அடுத்து தானியங்கி எந்திரங்களில் எரிபொருள் எரியூட்டும் அமைப்புகளிலும் தீப்பொறி ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு பயன்படுகிறது. அப்புறம் மின் வழங்கிகளில் மின்திறனின் ஏற்ற இறக்கத்தை குறைக்கவும் மின்திறன் அனுப்பீட்டில் அதன் பயனுறு திறனை அதிகரிக்கவும் இவை என்ன செய்கிறது பயன்படுகிறது. இது வரைக்கும் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் நிறைய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸாகவும் சொல்லியிருக்கேன், அதை படிச்சிருங்க, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூம்மா.